பசங்களுக்கும் அம்மா அப்பா எப்படி சேஃபா அனுப்புறது பொம்பளை பிள்ளைங்களை? டீச்சர்ஸே இப்படி பண்ணாங்கன்னா அதுக்குள்ள வேற கூட்டா வேற நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஒருத்தருக்காவது இந்த மனசாட்சி இல்லையா? டீச்சர்ஸோட பசங்களுக்கு ஃபீஸ் ஃப்ரீ, அப்ப உங்களுக்கு எப்படி வாய் திறப்பாங்க? இத்தனை பேர் இருக்கிற டீச்சர்ஸ்ல ஒருத்தர் கூட வந்து அவங்களோட மனசு தாங்களை சொல்ல மாட்டேங்கிறாங்க பாருங்க. குத்தம் செய்யறதை விட குத்தம் செய்யறவங்களுக்கு உடந்தையா இருக்கிறது தான் ரொம்ப தப்பு. இல்ல மதுவந்தி, நான் நிர்வாகத்திலே இல்ல, எங்களோட குடும்ப பள்ளி நான் நிர்வாகத்துல இல்ல அப்படின்றத அப்படி சொல்லி தானே அவங்க அப்படி தானே சொல்றாங்க. பெரிய முழு பூசணிக்காவ சாதத்துக்குள்ள மறைக்கிற மாதிரி நம்ம நம்ம எல்லாம் என்ன காதுல பூ சுத்திட்டு இருக்கோமா? நம்ம நம்ம எல்லாரும் என்ன தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவ்வளோ பைத்தியமா நினைச்சிட்டாங்களா? அவங்க ஜாதிய விடுங்க, கட்சியை விடுங்க, கல்வி கூடன்றது ஒரு சரஸ்வதிக்குரிய அமைப்பு, அந்த இடத்துல எதுவுமே வரக்கூடாது. அதுக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாடு நிர்வாகம் வந்து கரெக்டா இந்த ஸ்கூல்ஸ்களுக்கு செக்அப் போகணும். நாங்க இன்னோவேட்டிவ் வே ஆஃப் டீச்சிங் ப்ராபபிலிட்டியில அவார்டு வாங்கி கொடுத்துருக்கோம். அப்ப இந்த ஒரு அவார்டு இந்த ஸ்கூலுக்கு வாங்கி தரப்ப நீங்க பெருமையா சொல்லிக்கிறீங்கல்ல, லலிதா கிருஷ்ணசுவாமி பத்மா சேஷாத்ரிக்கு அவார்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப மட்டும் லலிதா வேணும். கருணாநிதியோட ஐயாவோட பேரன் இருக்காங்க இல்லையா, உதயநிதிக்கு அட்மிஷனுக்கு வந்தாங்க, கொடுக்கல அவங்க. அவங்களுக்கு எப்படின்னா கொடுக்கல, ஆனா அவங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு தைரியமா போய் கருணாநிதி ஐயாவை கூப்பிட்டாங்க. கொஞ்சம் எதையுமே நான் எடுத்து கேட்கிறவதான், என்னோட மகளோட விஷயத்துலயும் ஏன் அங்க மாத்துனீங்கன்னு கேட்டா அந்த நம்மள வேற மாதிரி சொல்ல ஸ்டாஃப் ரூம்ல சொன்னோம்னா வேற மாதிரி அங்க போய் திருச்சி சொல்லிடுவாங்க. இன்னைக்கு சாப்பிட்டியா, உனக்கு வயிற்று வலியா, உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஒரு அன்பு பாசமெல்லாம் அங்க நீங்க பார்க்கவே முடியாது. ஒரு கார்பரேட் வேர்ல்டா இருக்கும். பிஎஸ்பிபி விவகாரத்துல ராஜகோபால் செய்த தவறு பள்ளி நிர்வாகத்துக்கு தெரிஞ்சிருக்குமா இல்ல தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையா? அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் ஏன் அவர் மேல நடவடிக்கை எடுக்கல? இப்ப மாணவிகள் வெளியில வந்து சொல்லும் போதுதான் இந்த இந்த விஷயம் பூதாகரமாகுது. வந்து தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அவ்வளவு தைரியமா வந்து மீடியால வந்து சொல்றாங்கன்னா அதுக்கு கூட ஒரு அசட்டு தைரியம் வேணும் இல்லையா? ஏன் வந்து ராஜகோபால்னா இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காம கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேல பெண் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க, ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கல? இப்ப வந்திருக்கிறவங்க எல்லாம் புது நிர்வாகம், புதுசா இப்ப வந்திருக்காங்க. இவங்க போய் இங்க இருக்கிற பிரின்சிபால் போய் ஷீலா ராஜேந்தர்கிட்ட ஏதாவது சொன்னோம்னா அது இங்க இருக்கிற பிரின்சிபாலுக்கு அசிங்கம்ன்றதுனால இங்கேயே மூடி மறைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். கே கே நகர்லயே இங்க கீதா பிரின்சிபால் வரைக்கும் வராம பசங்களுக்கும் ராஜகோபாலன் சாருக்குமே பேசிக்கிட்டு அவங்களை மிரட்டி வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். பிஜேபி அவங்க அவர் சுப்பிரமணியம் ஐயா எல்லாம் வந்து பேசி திமுக ஆட்சியை வந்து ஒரு அர்த்தமே இல்லாம ஒரு மாசத்துல எல்லாம் எப்படி கலைக்க முடியும்? வணக்கம் லலிதா கிருஷ்ணசாமி. வணக்கம் தம்பி. பிஎஸ்பிபில ஏற்கனவே 1991 வரைக்கும் பணியாற்றி இருக்கீங்க. இப்போ இந்த பிஎஸ்பிபி விவகாரம் கேள்விப்பட்டவுடனே உங்களோட மனநிலை என்னவா இருந்தது? பெண்களுக்கு ராஜகோபால் என்ற ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார், அதுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், இந்த விவகாரங்கள்லாம் தெரிஞ்ச பின்னாடி உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? 90 to 97 ஒர்க் பண்ணப்போ எல்லா பேரண்ட்ஸ்க்குமே மன உளைச்சல்ன்றது அங்க இருக்கும். டீச்சர்ஸ் எல்லாம் தகுதியானவங்க தான், ஒருத்தரையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஆனா நான் வந்து இப்ப படிச்ச சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப சில்ட்ரன்ஸ் கார்டன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஜெர்மன்ல இருந்து வந்த சகுந்தலா அம்மா அவங்க தான் பிரின்சிபலா இருந்தாங்க. எங்களுக்கு ஸ்கூல் லைஃப்ன்றது வந்து ஒரு செக்யூர்டா இருந்தது, பேக்கப் இருந்தது. அங்க போறோம்னா பொண்ணா எங்க அம்மா அப்பா எங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம். 3 பொம்பளை பிள்ளைங்களும் அந்த ஸ்கூலுக்கு அமிச்சாங்க. அந்த பிரின்சிபாலே எங்களை நாங்க அப்ரோச்சபிளா எங்களுக்கு இருக்கும், எதனாலும் நாங்க அங்க போய் பேசலாம். ஒண்ணு எங்களுக்கு தேவை எதுலையாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா அவங்கள்ட்ட நேரடியா பேசலாம், ஒரு அப்ரோச்சபிள் இருக்கும் எங்களுக்கு. அது வந்து இந்த பத்மாசேஷாத்ரி பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களுக்கு எங்க காலங்கள்ல இருந்த மாதிரி இல்லையேன்னு எப்பவுமே வருத்தம் உண்டு. அது போராத குறைக்கு இப்போ இவர் வேற ஒரு ஆசிரியரா இருந்து இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னா ரொம்ப பயமா இருக்கு. ரெண்டாவது இப்ப கனடால எல்லாம் சொல்றாங்க தமிழ்நாடுலதான் இருக்கிறதுல பெஸ்ட் டீச்சர்ஸ், நீங்க நல்ல டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ் அனுப்புறீங்க, நல்லா டீச் பண்றீங்க, அதனாலதான் அவங்க அந்த டெப்தோட இங்க வராங்கன்றாங்க. பாரபட்சம் இல்லாம நம்ம டீச்சர்ஸுக்கு நாலெட்ஜ் நல்லா இருக்கு, சொல்லியும் தராங்க. அந்த அளவு நம்மளோட புருவத்தை உயர்த்துற அளவுக்கு தான் தமிழ்நாடு மக்களை அவங்க வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடுல இருந்து வர டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வெரி டேலண்டட் அப்படின்ற மாதிரி. இப்ப இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இப்ப வந்து சின்ன உலகம் ஆயிடுச்சு.
டிஜிட்டல்ல அவங்க தமிழ கூட இப்ப டிரான்ஸ்லேஷன் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம நாட பத்தி அவங்க ஏற்கனவே ஒரு ஒரு அளவுக்கு நம்மளுக்கு பொறாமையின் இதுலதான் இருக்கோம் நம்ம எல்லாருமே. ஒரு பக்கம் நமக்கு வருமன் பேசிக்கிட்டாலும் கூட சரஸ்வதியை பொறுத்த வரைக்கும் நம்ம டாப்பா தான் இருக்கோம் இங்க இல்லையா. அது நமக்கு அந்த கடாட்சம் இருக்கு ஆசிரியர்களால் தான். ஏன்னா ஆசிரியர்கள் அவர்களை தயார்படுத்திட்டு எங்களுக்கும் எல்லாத்தையும் சொல்லித்தராங்க, எதையுமே மறைச்சு வைக்க மாட்டாங்க. நமக்கு நான் கற்ற அத்தனையுமே நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்றது வந்து தமிழ்நாடு டீச்சர்ஸ்க்கு நம்ம சல்யூட் பண்ணணும். இப்படி அவருக்கு திறமை இருந்த ஒரு மாஸ்டரா தான் இருப்பார். அவர் அங்க இருந்து வேலை பண்ணணும்னா அந்த திறமை இல்லாம இருக்க முடியாது. அவருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சபலம் வந்ததுன்றதுதான் எனக்கு புரியல. அந்த அந்த சபல புத்தி வந்து இப்போ டீச்சரா இருக்கிறவங்க செய்யக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே வயிற்று பசி இருக்கும், அது சாதாரண மனுஷனுக்கு. அறிவு பசின்னு வந்துருவாங்க இல்லையா, டீச்சர்ஸ்ங்கிறவங்க அறிவு பசியிலேயே தான் இருப்பாங்க. பசங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நாம அதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும், சும்மா எல்லாம் இருக்க முடியாது. என்ன இப்ப மாறுதோ உலகம், அதுக்கேற்ற மாதிரி நாங்க அப்கிரேட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு அந்த அறிவு பசி வர்றப்போ எங்க இருந்து இந்த மனுஷனுக்கு உடல் பசின்றதோட தேவை, இந்த மாதிரி ஒரு சபல புத்திகள் எங்க இருந்து வந்தது ஒரு ஆசிரியருக்குன்றதா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம உலகத்திலேயே டீச்சர்ஸ் தான் பெஸ்ட். அமெரிக்கால பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர்ஸா நம்ம ஆளுங்க வந்திருக்காங்க, ரிசர்ச் நம்ம நல்லா பண்றோம். இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதுனால முழு ஆசிரிய உலகத்தையும் தப்பா சொல்ல வேண்டி வந்துடும் இல்லையா. அதுக்குதான் நான் ரொம்ப கவலைப்படுறேன். பத்மாசேஷாத்ரின்றதுக்கு கவலைப்படுறத விட ஒரு ஆசிரியருக்கு ஏதாவது கெட்ட பேர் சொன்னாங்கன்னா, அதுவும் அப்துல் கலாம் மாதிரி தமிழ்நாட்டுல பிறந்தவங்க இருக்கிற ஒரு ஊர்ல நல்ல ஒரு 2020 பாக்கணும்னு நினைச்சவர் இல்லையா, நம்ம தமிழ்நாடு இந்தியாவையே அப்படி பாக்கணும்னு நினைச்ச ஒரு இருக்கிற ஊர்ல இப்படி ஒருத்தர் வந்துட்டாரே அப்படின்ட்டு தான் நமக்கு திருஷ்டி பரிகாரம் மாதிரி ஆயிட்டாரோ அப்படின்ட்டு கொஞ்சம் கவலையா தான் இருந்தது. பசங்களுக்கும் அம்மா அப்பா எப்படி சேஃபா அனுப்புறது பொம்பளை பிள்ளைங்கள? டீச்சர்ஸே இப்படி பண்ணாங்கன்னா அதுக்குள்ள வேற கூட்டா வேற நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒருத்தருக்காவது இந்த மனசாட்சி இல்லையா, இந்த ஒருத்தர் தப்பு செஞ்சா கூட இன்னொருத்த வேண்டாம்ப்பா இது நமக்கு சரி கிடையாதுன்னு அந்த அதையே அது இல்லாம போச்சுன்றதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த பள்ளியில வந்து பள்ளி மாணவிகள் தெரிவிச்ச புகார்ல நாங்க வந்து மேனேஜ்மெண்ட்டை அணுகணும், அது எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க முன்னாள் ஆசிரியை என்ற விதத்துல பள்ளி மாணவிகள் வந்து மேனேஜ்மெண்ட்டை அணுகிறதுல சிக்கல் இருக்குமா இல்லை எளிதா அணுகிடலாமா? அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னு சொன்னீங்கன்னா அவங்க பம்பரமா சுழருவாங்க. 8 மணிக்கு வந்துட்டாங்கன்னா எல்லாரும் மெக்கானிக்கலா இருப்பாங்க, அது ஒரு ரோபோட் மாதிரி லைஃப் இருக்குமா? அந்த 8 பீரியட் அவங்க எடுத்துட்டே இருப்பாங்க, பசங்க படிச்சுட்டே இருப்பாங்க. இவங்க அவங்களுக்குள்ள மேனேஜ்மெண்ட்ல நிறைய வச்சிருப்பாங்க, எதோ அவங்க வேலையை அவங்க பண்ணுவாங்க. உங்களுக்கு 1000 பேர் இருந்தா 1000 பேரையுமே, இப்ப நான் படிச்ச ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் கார்டன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாம் 500 பிள்ளைங்க இருந்தா 500 பிள்ளைங்களும் டெய்லி மேடம் வந்து பார்த்து விசாரிப்பாங்க. இவங்க அப்படி அப்ரோச்சபிள் கிடையாது பிகினிங்ல இருந்தே, உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போகவே முடியாது. அதை போய் சொன்னாலும் அது ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு சஜஷன் பாக்ஸ் எல்லாம் கிடையாது. இப்ப கனடால இருக்கிற மாதிரி நீங்க எழுதலாம், பேரு சொல்லாம எழுதி போட்டு விட்டுட்டோம்னா அதுக்குரிய நிர்வாகம் எடுப்பாங்க. கவுன்சிலர்ஸும் எங்களுக்கு இங்க இருப்பாங்க, டீச்சர்ஸும் கவுன்சிலிங்க்கு போலாம், பேரண்ட்ஸும் கவுன்சிலிங்க்கு போலாம், அப்படி இருக்கும் எங்களுக்கு இங்கெல்லாம். அந்த அளவுக்கு இன்னும் அங்க அவ்வளவு பெரிய ஸ்கூல்ல இருக்கதான் வேணும். அப்படி அவங்க அதை பார்க்கவே மாட்டாங்க. அங்க அங்க மனித தன்மை அதுக்கெல்லாம் கிடையாது. எப்பவுமே ரோபோட் மாதிரியே செயல்படுவாங்க. எல்லாரும் ஒரு மன இதுலதான் இருப்பாங்க, மன இறுக்கத்தோட தான் இருப்பாங்க. அந்த வந்துட்டோம்மா 8 மணிக்கு 3 மணிக்குள்ள அதை படிச்சிடணும், அப்ப திருப்பி 4 மணிக்கு டியூஷனுக்கு போகணும். எல்லாம் அப்படியே தான் இருப்பாங்க அவங்க அங்க. அது ஒரு ஜெயிலுன்னு சொல்றதை விட ஒரு ராணுவ ஆட்சியில கூட நடுவில் நல்ல கொஞ்சம் ஜோக் அடிச்சுக்கலாம், சிரிக்கலாம், இது அப்படி இருக்காது. அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு போய் ஒரு இடத்துல போய் அப்ரோச் பண்ணி அப்படியே நீங்க போனீங்கனாலும் கூட அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அவங்க கொடுப்பாங்களான்றது எனக்கு டவுட் தான். அது அந்த அந்த மெத்தடு அப்பத்துல இருந்தே இருக்கு. 1990 to 1997 என் பொண்ணுக்கே எல்கேஜி யூகேஜில ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அப்ப எனக்கு ஒவ்வொரு நாளும் 3:30 மனசு நிம்மதி கிடையாது. என்னடா ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்கன்னா எனக்கும் வேலை செய்யணும் வேற இல்லையா. நான் வந்து 6, 7, 8 பாடம் எடுக்கணும். என்னோட மகளுக்கு ஏதாவது கஷ்டம் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப நான் போய் கிரேட் 1 போய் குற்றப்படல போட்டுட்டேன். ஏன்னா இந்த மன உளைச்சலோடய இருந்தீங்கன்னா வீட்டுக்கு போனாலும் அந்த மன இருக்கும். அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எங்களுக்கு என்ன இந்த ஸ்கூல்ல போட்டிருக்கோம் இப்படி சொல்றாங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங்கு போறப்ப அவங்களுக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க கிட்ட போறப்ப என்ன இப்படி சொல்றாங்க, நீயும் டீச்சர் அங்க இருக்க எல்லா பசங்களையும் அங்க மார்க் வாங்க வைக்கிற,
இங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி இருக்குன்ட்டு ப்ரெஷர் கொடுப்பாங்க. நம்ம பேரண்ட்ஸ்ட்ட போய் சொல்ல முடியாது, எங்க அம்மா அப்பாட்ட சொன்னோம்னா அது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர். ஆல்ரெடி எங்க டீச்சர்ஸ் வந்து யூனிட் டெஸ்ட் சைக்கிள் டெஸ்ட் இருக்கனால பேப்பர் திருத்திக்கிட்டே இருப்போம் 2 மணி வரைக்கும் எல்லாம், மறுநாள் 8 மணிக்கு வேலைக்கு போகணும். அப்போ பேரண்ட் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளையும் வளர்த்துட்டு நம்ம குழந்தைங்களையும் வளர்க்குற மாதிரி பண்ணுவாங்க அவங்க. அவங்க அவங்க சிஸ்டத்துல வந்து அந்த குடும்பமே அந்த குழந்தைங்களுக்கு கஷ்டப்படணும், பேர் மட்டும் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அது வந்து தப்பு இல்லையா? தனக்கு பேரு புகழ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க, ஆனா அந்த நம்ம பணம் கட்ட போய் தானே, அந்த 1 லாக் கட்ட போய் தானே அவங்களுக்கு அந்த வசதியோட இருக்காங்க, அந்த பில்டிங் கட்டி கட்டி போறாங்க இல்லையா. அதனால அத பத்தி அவங்க எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. நமக்கு தான் எல்லாம் தெரியும், டீச்சர்ஸ் காசு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்துடுறோம், யாரும் வாய் பேச மாட்டாங்க. டீச்சர்ஸோட பசங்களுக்கு ஃபீஸ் ஃப்ரீ, அப்ப உங்களுக்கு எப்படி வாய் திறப்பாங்க? இத்தனை பேர் இருக்கிற டீச்சர்ஸ்ல ஒருத்தர் கூட வந்து அவங்களோட மனசு தாங்களை சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாருங்க, குத்தம் செய்யறதை விட குத்தம் செய்யறவங்களுக்கு உடந்தையா இருக்கிறது தான் ரொம்ப தப்பு. டீச்சர்ஸ் வந்து சொல்லணும், எங்களுக்கு இவ்வளவு மனம் இருக்கோ இருக்கு, ஷேர்ஸ் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்கணும் நல்லா. அவ்வளோ பெரிய கம்பெனில அவங்க குடும்பம் மட்டும் அனுபவிக்கிறாங்கல்ல, அப்புறம் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு மது வந்து எப்படி சொல்லலாம்? நீங்க போய் கோயம்புத்தூர்ல 2 ஸ்கூல் இருக்கு மில்லினியம், இங்க இருக்கிற 3 ஸ்கூல், அதுல இருக்கிற போட்டோவை பாருங்க வெப்சைட்ல, எல்லா இவெண்ட்ஸ்லயும் மதுவந்தி அம்மா இருக்காங்க. அந்த பிள்ளை நான் படிக்கிறப்ப நான் வேலை பண்றப்ப 12ஆம் கிளாஸ்ல இருந்தாங்க. ஓஹோ அப்படின்லாம் கிடையாது, அந்த பிள்ளை நல்லா பாடுவாங்க, கலையில போகலாம் டிராமால போகலாம். பட் பாட்டி அதை கொடுத்துட்டாங்கன்றதுக்காக அந்த நிர்வாகத்தை அவங்க எடுத்துட்டு பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்துருச்சான்னு எனக்கு தெரியாது. இல்ல மதுவந்தி, நான் நிர்வாகத்திலே இல்ல, எங்களோட குடும்ப பள்ளி நான் நிர்வாகத்துல இல்ல அப்படின்றத அப்படி சொல்லி தானே அவங்க அப்படித்தானே சொல்றாங்க. இந்த பெரிய முழு பூசணிக்காவ சாதத்துக்குள்ள மறைக்கிற மாதிரி நம்ம எல்லாம் என்ன காதுல பூ சுத்திட்டு இருக்கோமா? அங்க இருக்கிற ஒரு டீச்சர்ஸும் சொல்ல மாட்டாங்களா? நுங்கம்பாக்கத்துக்கு டெய்லி வராங்க ஷீலா அம்மா, ராஜேந்திரோட ஒய்ஃப், அவங்க 2வது மகனோட மருமக வந்துட்டு இருக்காங்க. அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஆபீஸ் ரூம்ல, அவங்களுக்கு சம்பளம் அங்க வரும் போய் செக் பண்ணீங்கன்னா. இந்த பிள்ளைக்கு ஒரு பிரின்சிபாலவோ இல்ல கெசட்டட் பொசிஷன்லயோ டெய்லி போயிட்டு தான் வருவாங்க. அவங்க வேற வேலை என்ன பண்றாங்க, டெய்லி டிராமாக்கா போறாங்க? இல்ல, அவங்க கோயம்புத்தூர் ஸ்கூலுக்கும் இதுக்கும் அவங்க அங்க உள்ள போவாங்க. அப்ப ஏன் வெப்சைட்ல எல்லா இடத்துலயும் விளக்கேத்துற இடத்துல ஃபங்க்ஷன்ல எல்லாத்தையும் அவங்க இருக்காங்க மதுவந்தி? நம்ம நம்ம எல்லாரும் என்ன தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவ்வளோ பைத்தியமா நினைச்சிட்டாங்களா? அவங்க ஜாதியை விடுங்க, கட்சியை விடுங்க, கல்வி கூடன்றது ஒரு சரஸ்வதிக்குரிய அமைப்பு, அந்த இடத்துல எதுவுமே வரக்கூடாது. அதுக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாடு நிர்வாகம் வந்து கரெக்டா இந்த ஸ்கூல்ஸ்களுக்கு செக்கப் போகணும், ரேண்டமா போகணும், அன்எக்ஸ்பெக்டடா போகணும், சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாம் போக கூடாது. நீங்களும் அந்த பசங்களை தனியா கூப்பிட்டு கேட்டு அவங்க பேர் சொல்லாம அதெல்லாம் பண்ணணும், இல்லைன்னா கவர்மெண்ட் எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா இவங்களோட அராஜகம் வந்து அந்த கர்வம் இருக்கக்கூடாது என்னைக்குமே கல்வி இதுல வந்து. இப்ப சரஸ்வதிய பார்த்து, சரஸ்வதி வந்து என்னைக்குமே லக்ஷ்மிய பார்த்து ஓடக்கூடாது இல்லையா, பணத்துக்காக ஓடக்கூடாது. சரஸ்வதி அது மரியாதையா நிக்கணும், நமக்கு பின்னாடி வரணும், அதுக்காக பணிஞ்சு பணம் வரணும் வரணும்னு சரஸ்வதி வந்து இவங்க வந்து வேற ஒரு மாதிரி மாத்துறாங்க இல்லையா. அதுக்குரிய சுவாமிய கும்பிடுறாங்க, ஸ்லோகம் சொல்றீங்க, அது மனப்பாட சக்திக்கு ஓகே. பட் அவங்களுக்கு என்ன நீங்க கல்ச்சர் சொல்லி கொடுக்குறீங்க பசங்களுக்கு? ஒரு ஒரு குடும்பத்துல போய் எப்படி இருக்கணும், வெளியில ஆளுங்களோட போனா என்ன பேசணும், மாரல் சயின்ஸ்ன்ற ஒரு பீரியடே இல்லாம இருக்கு. நீங்க வேலை செய்யும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததா? அப்போ எப்படி இருந்துச்சு, அப்போ நீங்க பணியாற்றின சூழல் எப்படி இருந்துச்சு? நானும் இன்னொரு 2-3 டீச்சர்ஸ் மட்டும் தான் நான் பிராமின்ஸ், அதனால அவங்க நம்மள, நான் 1990ல சேர்ந்தப்போ ஒரு இன்டர்வியூ எல்லாம் வச்சாங்க, ஒரு பிராமண ராமானுஜம்னு ஒரு வக்கீல், அந்த அவர் பிராமணர், அவர் மூலமா சேர்ந்ததுனால எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியல. ஆனா அந்த வேலையை காப்பாத்திக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த வேலையை காப்பாத்திக்கிறதுக்கு கொஞ்சம் உங்க தகுதியை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அவளுடைய பேரண்ட்ஸும் சேலஞ்சிங், சில்ட்ரனும் நாலெட்ஜபிளா தான் வருவாங்க ஓரளவு. அப்ப நமக்கு ஓரளவு தகுதி இல்லைன்னா அங்க நிக்க முடியாது 7 வருஷம். ஆனா நம்ம போய் ஒண்ணு என்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுத்தினாங்கன்னு சொன்னப்போ, அந்த ப்ரீ கே எல்கேஜி யூகேஜி டீச்சர் பாலாம்பாள்னு, அவங்க இன்னைக்கு 80 வயசுலயும் வந்துகிட்டு இருக்காங்க, ஹானரரியும் எடுத்துக்கிட்டு வாலண்டியரா வராங்க. ஆனா அதை கொண்டு போயிட்டு ஒய்ஜி அம்மாட்ட சேர்க்க மாட்டாங்க, ஒய்ஜி பார்த்த சார்த்திய அளவுக்கு வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்க. அப்ப அவங்களும் நம்ம கிட்ட வேலை பார்த்த டீச்சரோட மகள் வந்து போறான்னா எதுக்காக போறான்றது ஒரு கேள்வி கேட்கணும்ல. பட் அதே நான் டீச்சர் தான், ஒருத்தருமே இந்த NCERT அவார்டு வாங்கி தரல.
நான் வந்து நம்ம ஊர் கோலத்துல வந்து பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி நாங்க இன்னோவேட்டிவ் வே ஆஃப் டீச்சிங் ப்ராபபிலிட்டியில அவார்டு வாங்கி கொடுத்துருக்கோம். அப்ப இந்த ஒரு அவார்டு இந்த ஸ்கூலுக்கு வாங்கி தரப்ப நீங்க பெருமையா சொல்லிக்கிறீங்கல்ல, லலிதா கிருஷ்ணசுவாமி பத்மா சேஷாத்ரிக்கு அவார்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. அப்ப மட்டும் லலிதா வேணும், நான் பிராமினா இருந்தா. பட் லலிதாவோட குழந்தை காலடி வச்சு உள்ள போறப்போ கனவு போறப்போ எல்கேஜிலயும் யூகேஜிலயும் ஒரு நாள் நிம்மதியா படுக்க விட மாட்டேங்கிறீங்களே. எங்களுக்கு நீங்க மன உளைச்சல் தானே கொடுத்து. என்ன மாதிரியான மன உளைச்சல்? என்ன மன உளைச்சல்னா, நீங்க எவ்ரி 3:30 போனீங்கன்னா உன் பொண்ணுக்கு இது எழுத தெரியல, உன் பொண்ணுக்கு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் பாட தெரியலம்மாங்க. நாங்க இங்க 6th, 7th, 8th மேத் டீச் பண்ணிட்டு இருப்பேன் அடுத்த பில்டிங்ல. இந்த பில்டிங்ல அவங்க இருப்பாங்க. 3:30 போறப்ப நீங்க டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன லைஃப் எப்படி இருக்கும்? அங்க ஃபீஸ் ஃப்ரீ, அது அதுக்கு நன்றி சொல்றோம். ஆனா அதுக்கேத்த தகுதி எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நாங்க அங்க பாடம் சொல்லித்தரோம், எங்களுக்கு அது கூட கொடுக்கலன்னா அங்க வேலை பண்ண முடியாது. அப்படி டெய்லி அங்க இருக்கிற டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப வெளியில டியூஷன் போட்டவங்களுக்கு ஒரு மாதிரி நடத்துவாங்க, திருப்பியும் போய் ஒரு 1000 ரூபாய் கட்டணும். அப்புறம் எங்க சம்பளம் 4,500 ரூபாய்ல திரும்பி 1000 ரூபாய் கட்டுறதா இருந்தா அப்புறம் எங்களுக்கு இவங்க ஃபீஸ் ஃப்ரீ கொடுக்கறதுல என்ன என்ன இருக்கு? இல்ல கருணாநிதியோட ஐயாவோட பேரன் இருக்காங்க இல்லையா, உதயநிதிக்கு அட்மிஷனுக்கு வந்தாங்க, கொடுக்கல அவங்க. அவங்களுக்கு எப்படின்னா கொடுக்கல, ஆனா அவங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு தைரியமா போய் கருணாநிதி ஐயாவை கூப்பிட்டாங்க. அதுக்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அசட்டு தைரியம் வேணும். ஒரு மனுஷனுக்கு அட்மிஷன் கொடுக்காம அவருடைய தாத்தாவையே போய் எங்களுக்கு நிகழ்ச்சிக்கு தொகுப்புக்கு வரணும்னு சொன்னானா அவங்களுக்கு அப்ப எவ்வளோ ஒரு அதிகார தோரணை இருக்கும்னு பாருங்க. நம்மளாம் போய் கூப்பிடுவோமா? ஒருத்தர் நமக்கு அட்மிஷன் கொடுக்கல, இவரை போய் நம்ம எப்படி கூப்பிடுதுல? உங்களுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னா யாரை வேணா எப்ப வேணா கேட்டு பயன்படுத்திப்பாங்க அவங்களுக்கு. ஆனா மத்தவங்களை வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி தொடச்சிட்டு தூக்கி போட்டுருவாங்க. பிஎஸ்பிபில பண்பு வந்து ரொம்ப, ஆனா அது ரொம்ப தப்பான பண்பு. அது நான் அதுக்காக பிராமணர்களுக்கே அப்படி இருக்குன்னு சொல்லல, அம்மாக்கு உண்டு. வைஜி பாரசர் அம்மாவை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது. அவங்க ஒரு நல்ல எஜுகேஷனிஸ்ட், எல்லாம் ஓகே தான். அப்ப அது வந்து அவங்கள பார்த்து இவங்க இன்னும் இது அவங்களுக்காக நம்ம தலைவணியலாம். ஏன்னா வயதுல மூத்தவர்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க, அதுக்காக வேர்வை சிந்தலை. டீச்சர்களுடைய உதவியினால அவங்களும் மேல வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நிர்வாக திறமை இருந்தது, எல்லாரையும் அடக்கி ஆளற தன்மை இருந்தது. ஆனா அந்த அடக்குதலே ரொம்ப அடக்குதலா இருக்கும். ஒருத்தட்டையும் ஐடியா கேட்க மாட்டாங்க, தான் சொன்னது முயலுக்கு 3 கால்னு நிப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த ஒரு முதல்வர்களை போட்டுப்பாங்க. ஆசா மேடம்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் டீச்சர்ஸையும் வைஜி பார்த்தசாரிக்கு ஒரு நல்ல ஒரு பாலமா இருப்பாங்க. அவங்க இருந்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் அனுசரிச்சு அப்படி போவாங்க, கேட்டுப்பாங்க. பட் அவங்க பேச்சு எல்லாத்தையும் அவங்க கேட்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அவங்க மேல கொஞ்சம் மரியாதை வைஜி பார்த்தசாரிக்கு உண்டு, ஆனா எல்லாத்தையும் கேட்கறாங்களான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தலையாட்டி பொம்மைங்க மாதிரிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு. இப்ப பத்மாசேஷத்துல வேற பண்றோம்னு சொன்னாவே எனக்கெல்லாம் கூட வெளியில பெருமை தான். அந்த அந்த பேர் புகழுக்கு நம்ம அடிமை ஆயிடுறோம். அத நம்ம நம்ம தமிழ்நாட்டுல அதுக்கு முக்கியத்துவமும் கொடுக்குறாங்கல்ல, பத்மாசேஷாத்ரி டீச்சர் அங்க படிக்கல அப்படின்னு நம்ம தப்பு கணக்கு கொடுக்குறோம். நம்மள போட்டு நம்மளுக்கே நம்மளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறோம். பிஎஸ்பிபில ஆசிரியர்கள் எவ்வாறு நடத்தப்படுறாங்க, மாணவர்கள் எவ்வாறு நடத்தப்படுறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொன்னு, பிராமணர்கள் அல்லாத ஆசிரியர்கள் பிராமணர்கள் அல்லாத மாணவர்கள்ல ஒரே மாதிரியா நடத்துறாங்களா, இல்ல ஒரு பாகுபாடு இருக்குமா? இல்ல கண்டிப்பா அவங்களுக்கு தெரிய வந்துடும் யாரு பிராமண குலத்தை பிறந்தவங்க. அந்த பாஷையில அவா இவான்னு பேசுறத வச்சு அந்த டீச்சர்ஸ் கிட்டயே அந்த காம்பினேஷன் உண்டு. அங்க ஒய்ஜி பார்த்த அம்மா வரைக்கும் போக வேண்டாம், டீச்சர்ஸ்குள்ளேயே ஸ்டாஃப் ரூம்ல பிராமணர் பசங்களுக்கு ஒரு மாதிரி பண்றது, அவங்களுக்குள்ளேயே அந்த கமிட்டி இருக்கு. நான் பிராமின் டீச்சர் ஒரு எதுக்காவது போறோம் அப்படின்னா அது யோசிப்பாங்க, இவங்களுக்கு கொடுக்குறாங்களேன்ட்டு. அது ஜாஸ்தியா ஆசிரியர்களுக்குள்ளேயே அது உண்டு. அங்க அவங்க பிள்ளைங்களுக்குள்ளேயே பிராமண பிள்ளைங்களுக்கு ஒண்ணு, பிராமணர் இல்லாதவங்களுக்கு ஒண்ணுன்ற மாதிரிதான் நடத்துவாங்க அவங்க. அது அப்படித்தான் அங்க இருக்கும் டிஃபரன்சியேஷன். பிராமினாவே இருக்கிற டீச்சர்ஸும் போய் வைஜி பார்த்தசாரதி அம்மாவோட அவ்வளவு எல்லாம் போய் அப்ரோச்சபிளா இருக்க முடியாது. யாரும் போய் பெருசா போய் பேசி மாட்டிக்க மாட்டாங்க. இது எதுக்கு இந்த வம்புல மாட்டிக்கிட்டு நம்ம கஷ்டப்படணும்? எல்லாரும் வாயை மூடிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டாஃப் ரூம்லயே கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி பேசுவாங்களே ஒழிய எல்லாரையும் அவங்க பேசிட மாட்டாங்க. அவரோட பேரை நாங்க படிக்கிறாங்க, மதுவந்தியோட தம்பினா அந்த வகுப்புக்கு போறப்போ அந்த நோட்புக் எல்லாம் திருத்தப்பட்டுடும் கரெக்டா.
மத்த பிள்ளைங்கள தான் அவ்வளவு திருத்த மாட்டாங்க, அந்த பையனை தான் சரியா திருத்தி அனுப்புவாங்க. அது கொஞ்சம் தவறு இல்லையா? அப்படி செய்யக்கூடாது. ஸ்டாஃப் ரூம்லயே கொஞ்சம் அதெல்லாம் பேசிப்பாங்க, ஆனா வெளியில வர்றப்போ அவங்க அவங்க அவங்களுடைய வேலையை காப்பாத்திக்க தான் பார்ப்பாங்க. அது அது அங்க நடக்கிற ஒரு கலாச்சாரம். அது அந்த அது அது வந்து நான் ஆண் பிராமினா ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏதாவது சொல்ல வந்தோம்னு வச்சுக்கோங்க, என்னோட வேலை போயிடும், ஈஸியா வேலை போயிடும். அவங்க ஏற்கனவே நான் பிராமின் இங்க இருக்கா, இப்ப வேலைக்கு போனா இன்னொரு ஒரு ஆளை கொண்டு வந்து சேர்க்கலாம் தானே நினைப்பாங்க அவங்களுக்கு. அப்ப நான் அதுல கொஞ்சம் கொஞ்சம் எதையுமே நான் எதிர்த்து கேட்கிறவ தான். என்னோட மகளோட விஷயத்துலயும் அங்க மாத்துனீங்கன்னு கேட்டா, அந்த நம்மள வேற மாதிரி சொல்ல ஸ்டாஃப் ரூம்ல சொன்னோம்னா வேற மாதிரி அங்க போய் திருச்சி சொல்லிடுவாங்க. அதுவும் உண்டு, அந்த குணமும் உண்டு அந்த அந்த கலாச்சாரத்துல. அதனால அது கொஞ்சம் கவனமா தான் அங்க ஹேண்டில் பண்ணி ஆகணும். பிள்ளைங்களெல்லாம் வச்சிருந்து உனக்கு என்னம்மா இன்னைக்கு சாப்பிட்டியா, உனக்கு வயிற்று வலியா, உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஒரு அன்பு பாசமெல்லாம் அங்க நீங்க பார்க்கவே முடியாது. ஒரு கார்பரேட் வேர்ல்டா இருக்கும். அவங்க வருவாங்க, மெக்கானிக்கலா கொண்டு வந்து விடுவாங்க, படிக்கணும், இப்படிதான் போகணும். பேரண்ட்ஸையும் உள்ள அனுப்ப மாட்டாங்க, ஒரு பெஞ்ச் போட்டு உட்கார வைக்க மாட்டாங்க. வெளியில தான் அவங்க கொடுக்குற காசுல தானே இவங்க இவ்வளவு வசதியா பில்டிங் கட்டுறாங்க இல்லையா? அத ஒரு நிமிஷம் அவங்க யோசிச்சு பார்க்கணும். கஷ்டப்பட்டு தானே அவங்க உழைச்சதெல்லாம் கொண்டு வந்து கட்டுறாங்க. ஆனா அவங்களுக்கு அதுக்குரிய மரியாதை கொடுத்து வெளியில நீங்க உட்கார வச்சீங்கன்னாதான் நாளைக்கு இங்க படிக்கிற பிள்ளைங்க நாளைக்கு மத்தவங்களுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. எல்லாரையும் நீங்க ரோட்ல நிக்க வச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஏன் ஒரு பேரண்ட்ஸ் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க? எனக்கு கஷ்டமா இருக்கும். ஏன் இவங்களெல்லாம் வெளியில பெரிய பெரிய ஆபீசரா இருப்பாங்க, அங்க பேங்க் ஆபீசர், மேஜிஸ்ட்ரேட்டா இருப்பாங்க, ஜட்ஜா இருப்பாங்க, அவங்க எல்லாம் வெளியில நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப நமக்கு கஷ்டமா இருக்கும். இவ்வளவு டாக்டர்ஸ் அவங்களெல்லாம் வெளியில நிக்க வைப்பாங்க. அந்த அளவுக்கு அப்படி ஒண்ணும் நம்ம கலாச்சாரம் இல்லையே, தமிழ்நாடு கலாச்சாரம். இதை கேட்கறதுக்கு ஒருத்தருமே பூனைக்கு மணி கட்ட யாருமே இல்லையா? இப்ப நான் என்ன நினைக்கிறேன், தமிழக முதல்வராது, நான் கட்சி ஜாதி இதெல்லாம் பத்தி பேசல. எல்லா பள்ளிக்கூடத்திலயுமே சரிவர நடத்தப்படணும். அவங்களுக்கு அவங்களோட சொத்துன்னு இருக்கிறதுனால அவங்களுக்கு பயந்தே தான் எல்லாரும் இருப்பாங்க. டீச்சர்ஸ் யார் திறமையானவா இருக்கிறவங்க தான் முதல்வரா இருக்கணும். பிஎஸ்பிபி விவகாரத்துல ராஜகோபால் செய்த தவறு பள்ளி நிர்வாகத்துக்கு தெரிஞ்சிருக்குமா இல்ல தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையா? அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் ஏன் அவர் மேல நடவடிக்கை எடுக்கல? இப்ப மாணவிகள் வெளியில வந்து சொல்லும் போதுதான் இந்த இந்த விஷயம் பூதாகரமாகுது. ஏன்னா உங்களுக்கு நிர்வாகத்துக்கு வந்த உடனே அவங்களுடைய கவலையெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம், அவங்க ஸ்கூலுக்கு பேர் வரா மாதிரி என்ன அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அப்புறம் அந்த ரிசல்ட் வர்றது, இதெல்லாம் மேல் பாக்கா பாக்குறாங்கல்ல. அப்ப கீழே அடிமட்டமா போய் நாலு தடவை சொன்னாலும் கூட இவர் தான் நல்லா பாடம் சொல்லி தந்துடுறாருல்ல அப்படின்ட்டு விட்டுடுறது. அது 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 பெருசா அலட்சியம் அதை எடுத்துக்கிறது இல்ல. அங்க போனாலும் கூட சும்மா இந்த பசங்க இந்த வயசுல அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறது. பட் அது அவங்க கண்ணுக்கு எட்டிட்டு அது அதை பத்தி பேசாம இருந்தாங்கன்னா பள்ளிக்கூடங்களுக்கு அது அசிங்கம். அது ஆக்சுவலா அது ஒரு ஒரு சகோதரியாவோ ஒரு அம்மாவாவோ கூட இப்ப உங்களோட ஓன் பிள்ளைங்களுக்கு இன்னொரு ஸ்கூல்ல அந்த மாதிரி ஒரு பிரின்சிபால் சொன்னா எப்படி விடுவாங்க சொல்லுங்க? அப்படி கேட்டு அவங்க சொல்லாம இருக்காங்கன்னா அதுக்கு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொன்னானா அவங்க பள்ளிக்கூடத்துக்கே வரக்கூடாது. என்ன கேட்டா அது அவங்க சொந்த பாட்டியோட பள்ளியா இருந்தா கூட அவங்க உள்ளேயே வரக்கூடாது. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரியே இருந்துட்டு போயிடட்டும். ஆனா டெய்லி அவங்க வராங்க, அங்க கேமரா இருக்கும், செக் பண்ணி பாருங்க, எல்லா வெப்சைட்லயும் அவங்க போட்டோ இருக்கு தம்பி. அது அப்புறம் எப்படி அவ்வளோ வந்து தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அவ்வளோ தைரியமா வந்து மீடியால வந்து சொல்றாங்கன்னா அதுக்கு கூட ஒரு அசட்டு தைரியம் வேணும் இல்லையா? அந்த அந்த அளவுக்கு அது பொய் சொல்ற மாதிரியும் கூட போய் அந்த வெப்சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லயும் ஸ்கூல்ஸ் இருக்கு, அப்புறம் அந்த ஸ்கூல்லயும் அந்த எல்லா ஃபங்க்ஷன்லயும் நிக்கிறாங்க அவங்க. நீங்க வெப்சைட்குள்ள போய் பாத்தீங்கன்னா அப்ப எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா ஒய்ஜி மகேந்திரன் சார் எப்பவோ அப்படி கலை நிகழ்ச்சிகளுக்கு வருவாரு, இவங்க டெய்லி வருவாங்க. ஷீலா ராஜேந்திரன் நுங்கம்பாக்கம் ஸ்கூல்ல ஒரு ரூம்ல தனியா அவங்க பேர் போட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எனக்கே இந்த கனடால வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு இங்க வேலை பார்த்தேன் 90ல இருந்து 97 எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் கேட்டேன். ஷீலா மேடம கேட்டு கேட்டு இங்க இருந்து அழுத்து போயிட்டு அனுப்பவே இல்லை. அவங்க பெரிய ஸ்கூல்லன்னா அனுப்பணும் இல்லையா? அது அனுப்புனாதான் இங்க எனக்கு லைசன்ஸ் கிடைக்கும் டீச்சரா வேலை பண்ண. அவங்க அனுப்பவே இல்லை. நான் 2009 இதுக்காகவே போய் 5 மாசம் டெய்லி போய் நின்று 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 வாங்கி எடுக்க முடியல. அதுக்கு வாட்ச்மேன் சொல்றாரு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் கொடுத்துருவாங்கன்றாங்க. நான் எதுக்கு NCERT அவார்டு வின்னரா இருந்துட்டு அவங்களுக்கு அவார்டு வாங்கி கொடுத்துருக்கேன் டெல்லி கவர்மெண்ட்ல?
இன்னோவேட்டிவ் வே ஆஃப் டீச்சிங் ப்ராபபிலிட்டி பை யூசிங் பேட்டர்ன் கோலம். நம்ம வீட்டுக்கு போடுற முன்னாடி போடுற கோலத்துல வந்து ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுல தீசிஸ் கொடுத்துருக்கேன். நான் எதுக்கு வந்து 1 லட்சம் கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வாங்கணுங்க அங்க? அதுக்கு வாட்ச்மேன் சொல்றாரு, நீங்க பணம் கொடுத்தா உங்களுக்கு கிடைச்சிடும்ல, ஏமா இப்படி போய் வந்து அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. அப்ப அப்பவும் எனக்கு கஷ்டமா இருந்தது. அதே ஒரு பிராமண டீச்சருக்குன்னா கொடுத்துருப்பாங்க, கொடுப்பாங்க, அவ்வளவு அலக்கழிக்க மாட்டாங்க. ஒரு நான் பிராமின் அப்படின்றப்போ நம்ம பேசுறது வேற மாதிரி இருக்கும். அவா வீட்டுல என்ன அப்படி எல்லாம் பேச மாட்டோம், கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா, நல்லா தெரிஞ்சிடும் பிராமின்ஸோட லாங்குவேஜும் நம்ம நான் பிராமின் பேசுற லாங்குவேஜும். காமன் இங்கிலீஷ்ல பேசினா பரவாயில்ல, தமிழே வேண்டாம்பாங்க, பிராமண தமிழ்ல அங்க பேசிட்டு இருப்பாங்க. அது என்னது அநியாயம்? பசங்க வந்து தமிழ்ல பேசக்கூடாது, தமிழ்ல நாங்க டீசிஸ் கொடுக்க கூடாதுன்றாங்க. அதாவது ஒவ்வொரு தமிழனுமே வீட்டுல தாய்மொழிய பேசிட்டு தமிழுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆங்கில மொழிய கத்துக்கணும்னு சொன்னா என்ன தப்புன்ற? எல்லா தமிழ் மொழிக்கும் ஆங்கில வார்த்தைய கத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்ல இருக்கிறப்ப தமிழ்ல புரிஞ்சுப்பீங்க நல்லா உங்க மொழியில. அடுத்து நீங்க ஆங்கிலத்தை டிரான்ஸ்லேட் பண்றப்போ வெளிநாடுக்கு போனீங்கன்னா தகுதி உள்ளவர்களா இருப்பீங்க உங்களோட சப்ஜெக்ட சொல்றதுக்கு இல்லையா. அப்ப அது ஏன் முழுக்க தமிழ்நாடுல ஆங்கிலம் ஆங்கிலம் அப்படின்றது? தமிழும் ஆங்கிலமும் ரெண்டும் தெரிஞ்சவங்கள நீங்க பாருங்க, புரிஞ்சு படிப்பாங்க. ஆங்கிலத்திலயும் சொல்றதுக்கு அவங்களுக்கு தெரியும் வெளிநாடுல வந்து சொல்றப்போ. வெறும் ஆங்கிலத்தையே நீங்க கத்துக் கொடுக்கறவங்க வந்து முழுக்க புரிஞ்சுக்க முடியாது உங்களுக்கு. எல்லாருக்குமே எல்லா ஆங்கில வார்த்தைக்கும் தமிழ் வார்த்தை என்னன்றது தெரிஞ்சுக்காம தமிழ்நாட்டுல நம்ம படிக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி சீலா ராஜேந்திரன் டெய்லி ஸ்கூலுக்கு வரக்கூடியவங்க அப்படின்னு சொல்றீங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி அறை இருக்குன்னு சொல்றீங்க. ராஜகோபாலன் மாதிரியான ஆசிரியர்கள் செய்த விஷயம் வந்து சீலா ராஜேந்திரனோட காதுகளுக்கு எட்டி இருக்காதா? ஏன் வந்து ராஜகோபாலனை இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காம கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேல பெண் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க, ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கல? சீலா ராஜேந்திர சிஸ்டர் வந்து அங்க இருப்பாங்க நுங்கம்பாக்கத்துல, வள்ளுவர் கோட்டம் எதிர்க்க அங்க ஒரு ஆபீஸ் எப்பவும் உண்டு. இங்க வந்து ஹம்சான் மேடம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அவங்களோட கண்காணிப்பு இல்ல அந்த மாதிரி ஒரு தவறுகள் வந்தது இல்ல, கொஞ்சம் ஹம்சா மேடமா நம்ம அப்ரோச் பண்ண முடியும் ஓரளவுக்கு. ரமணி சந்திரன்றவங்களும் கொஞ்சம் ஓரளவு கன்சிடர் பண்ணி நம்ம லெவலுக்கு வந்து வேண்டிய உதவிகளை பண்ணுவாங்க. இப்ப வந்திருக்கிறவங்க எல்லாம் புது நிர்வாகம், புதுசா இப்ப வந்திருக்காங்க. இவங்க போய் இங்க இருக்கிற பிரின்சிபால் போய் ஷீலா ராஜேந்திரிட்ட ஏதாவது சொன்னோம்னா அது இங்க இருக்கிற பிரின்சிபாலுக்கு அசிங்கம்ன்றதுனால இங்கேயே மூடி மறைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். கே கே நகர்லயே வள்ளுவர் கோட்டத்துக்கு தானே வராங்க அவங்க, நுங்கம்பாக்கம் ஆபீஸ்க்கு தான் டெய்லி வருவாங்க. இங்க இருக்கிறவங்க போய் சொன்னாதான் உண்டு. சோ இந்த இடத்துலயே சரியா நடக்கப்படாம இருந்திருக்கலாம் கே கே நகர்லயே. ஏன் அப்படி மறைச்சிருக்கணும், அப்படி என்ன தேவை இருக்கு, ராஜகோபால காப்பாற்ற வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதுதான் எனக்கும் புரியல. எவ்வளவோ அவங்க குடுக்கற இப்ப அப்பெல்லாம் 4,800 வாங்கணும், இப்ப 45,000 குறைஞ்சது குடுக்கறாங்க, 60,000 வரைக்கும் உங்களுக்கு டீச்சர்ஸ் ஈஸியா கிடைப்பாங்க, ஈஸியா கிடைப்பாங்க. இது வந்து வெளியவே தெரியாம பசங்க கிட்ட உங்க மார்க்கை குறைச்சிடுவோம், உங்களோட இன்டர்னல் மார்க்ஸ குறைப்போம்னு சொல்லி உங்க பயமுறுத்தி இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இங்க கீதா பிரின்சிபால் வரைக்கும் வராம பசங்களுக்கும் ராஜகோபாலன் சாருக்குமே பேசிக்கிட்டு அவங்களை மிரட்டி வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ராஜகோபால் வந்து பிஎஸ்பிபி மிரட்டி வச்சிருக்காரு, பிஎஸ்பிபி பள்ளி முதல்வர் பசங்களை பிள்ளைங்களை தனிப்பட்ட முறையில மிரட்டி வச்சுக்கிட்டு அவங்க படங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வெளியில போட்டுருவோம்னு சொன்னா அவங்க கீதா கோவிந்தராஜன் வரைக்குமே வந்திருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த கரெக்டா அந்த ரூம்குள்ளேயே பேசிக்கிட்டு நீங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா மார்க்க குறைச்சிருவோம், நீங்க யாருக்கிட்டயா டியூஷன் போனீங்கன்னா இங்கேயும் குறையும், நான் சொல்ற பேச்செல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த பெண் பிள்ளைங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம்க்கும் அந்த குட் டச் பேட் டச்சுக்கும் அந்த மாதிரி கிளாஸ்களை பத்மாசேஷத்துல எடுக்கிறது இல்ல. இப்போ குட்ஷபட்ல எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க எப்படி ஹவு டு ஃபைட் அகெயின்ஸ்ட் லைஃப், ஆண்களுடைய பேசும்போது அந்த இன்ஃபிளக்சுவேஷன் வரும், இந்த பிள்ளைங்க வந்து டீச்சர்ஸோடைய அறிவை வந்து அட்மியர் பண்றப்போ அவங்கள பிடிச்சு போயிடும். இப்ப பசங்களுக்கு வந்து டீச்சரோட அறிவை தான் அங்க அட்மியர் பண்றாங்க, அவருடைய உடம்பையோ அவருடைய சிக்ஸ் பேக்கையோ எல்லாம் அவங்க அட்மியர் பண்ணல. இந்த ஆசிரியருக்கு இவ்வளோ எல்லாம் தெரிஞ்சிருக்கேன்றப்போ அவங்களுக்கு அது ஒரு பிரமிப்பா இருக்கும் டீச்சரை பாக்குறப்போ. ஆனா அப்படி பிரமிப்பா பார்த்தாலும் கூட இவர் இப்படி சட்டையெல்லாம் போடாம போனானா அவருக்கு அவங்களுக்கு மரியாதை கொஞ்சம் குறையதான் குறைஞ்சிருக்கும். ஆனா மார்க்க குறைச்சிருவேன்னு சொன்னா அவங்களால என்ன செய்ய முடியும்?
அந்த அந்த பசங்க பொசிஷன்ல நீங்க இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மார்க் எடுத்துட்டு போகணும், ஃபீஸ் வேற கட்டியிருக்காங்க, டுவெல்த் முடிச்சுட்டு போகணும், இப்படியே போறாங்கன்னா எனக்கு என்னன்னா ஒரு குழந்தைக்கு கூட இப்ப அந்த இந்த ஒரு குழந்தைக்கு வந்த தைரியத்துக்கு ஐ சல்யூட்டர். அந்த அளவு வளர்க்கணும் பசங்களை, ஸ்கூல்லயும் சொல்லி தரணும், ஒரு கிளாஸ் மாரல் கிளாஸ்ன்னு இருக்கணும். பொன் பசங்க எப்படி தன்னை காப்பாத்திக்கணும் ஆண்கள்கிட்ட இருந்து, அது ஆசிரியரா என்னன்றதுக்கு, அது லைஃப் வந்து சோசியல் ஸ்கில் இருக்கணும் இல்லையா, வெறும் படிப்பை மட்டும் வச்சிருந்துட்டு ஏமாந்துட்டு வந்து நிக்க முடியாது. நீங்க பணியாற்றின காலத்துல ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு எப்படி இருந்தது? அப்போ எவ்வளவு ஆண் ஆசிரியர்கள் இருந்தாங்க? நான் வரப்போ வந்து மேபி அந்த அட்மின் இருப்பாங்கல்ல, அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருப்பாங்கல்ல, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், அக்கவுண்ட்ஸ் எல்லாம் போடுறதுதான் இருந்தாங்க. ஆண் ஆசிரியர்ன்றது 1997 அப்படி பார்க்கல, ஆனா நான் 2009 போறப்ப இந்த மாஸ்டர் நான் பார்த்தேன். அங்க பசங்களோட எல்லாம் நின்றுட்டு பேசிட்டு எல்லாம் இருந்தாரு. எனக்கு அப்படி நான் அதெல்லாம் கவனிக்கல, ஆனா கொஞ்சம் பொம்பளை பிள்ளைங்களோட அங்க அந்த காம்பவுண்ட் வரல இவரை பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கு. நான் வேலை பண்றப்போ ஆண் ஆசிரியர்கள் அங்க இல்ல, பெண் ஆசிரியர்கள் தான், எல்லாருமே டீச்சர்ஸ் தான், லேடிஸ் தான். இது வந்து 97 அப்புறம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இவர் வந்திருக்காரு, ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பண்றாங்க. பட் எப்படி எல்லா 5 ஆண் ஆசிரியர்களுக்குமே எப்படி ஒரே மாதிரி எண்ணம் வந்தது? நல்ல அம்மா அப்பாட்ட தான் வளர்ந்துருப்போம், நம்ம கூட தங்கிங்கெல்லாம் இருப்பாங்க, அது எப்படி 5 பேருக்குமே இதே மாதிரி வந்ததுன்றது நினைக்கிறப்பதான் எனக்கு இன்னுமே கஷ்டமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு விஷயம் இப்ப எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா, உலகம் முழுக்க. என்கிட்ட இங்க கேட்பாங்க, தமிழ்நாடுக்கு நாங்க அனுப்பி படிக்க வைக்கலாமா, ஊட்டி ஸ்கூலுக்கு அனுப்பலாமா, இல்ல பத்மஸ்ரீ சாத்திரிகா, எங்கிட்ட சஜஷன்ஸ் கேட்பாங்க. வட இந்திய நாட்டுக்கு போறதை விட தமிழ்நாட்டுக்கு வந்தா பெண் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு அதிகம், டீச்சர்ஸும் நல்லா பாடம் சொல்லி தருவாங்க, வஞ்சனை இல்லாம மறைக்க மாட்டாங்க, இந்த பசங்க மேல வரக்கூடாதுன்னு எல்லாமே சொல்லி தருவாங்க. ஸ்ரீலங்கன் தமிழர்களே நிறைய பேர் நம்ம கிட்ட படிச்சுட்டு தான் உலகம் முழுக்க இன்னைக்கு பிரபலமா இருக்காங்க. அவங்களுடைய ஊரெல்லாம் போனவங்க எல்லாம் கூட தமிழ்நாடுக்கு வந்து படிச்சுட்டு போனவங்க தான். அப்படி தமிழ்நாடு ஆசிரியர்கள் மாதிரி யாருமே இருக்கல அப்படின்ற அளவுக்கு உலக அளவுக்கு நம்மள கண் புருவத்தை வசதி பாக்குற அளவுக்கு தான் நம்ம டீச்சர்ஸ் வச்சு வச்சிருக்காங்க. அவங்க அப்படி இருக்கிற ஒரு தமிழ்நாட்டுல வந்து இப்படி வந்து ஒரு சொட்டு பால்ல வந்து ஒரு ஒரு விஷம் வந்த மாதிரி அவர் வந்திருக்காருன்னு நினைக்கிறப்ப கவலையா இருக்கு. ஆனா அவர் எப்படி இப்படி தைரியமா ஒரு ஒரு ஆசிரியர் வந்து நான் அவங்களுக்கு எடுத்துட்டேன், கர்ப்பம் ஆயிட்டாங்க, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றத பார்த்தா எனக்கு அவர் அப்படி சொல்ல சொல்லி உனக்கு ஒரு 10 லட்சம் கொடுக்குறேன், இன்னைக்கு வேலைக்கே போக வேண்டாம், நீ இப்படி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஏதாவது அப்படி சொல்ற மாதிரி இருந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆசிரியருக்கு கெட்ட பேர் இல்லாம போயிடும்னு பாக்குறேன். யாராவது இப்படி ஒரு 5 பேர் வந்து இந்த பத்மா சேஷாத்ரி ஸ்கூல் ஜென்ஸ் நீங்களே ஒத்துக்கோங்க, உங்களுக்கு நாங்க ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்துடுறோம், 2 கோடி இப்படி கிளப்பி விடுங்க, கிளப்பி விட்டுட்டு எனக்கு அப்படி திடீர்னு யோசிச்சு பார்த்தேன். அப்படி அவங்கள கிளப்பி விட்டு இப்படி எல்லாம் சொல்ல வச்சுட்டு அந்த பிஜேபி அவங்க அவர் சுப்பிரமணியம் ஐயா எல்லாம் வந்து பேசி திமுக ஆட்சியை வந்து ஒரு அர்த்தமே இல்லாம 1 மாசத்துல எல்லாம் எப்படி கலைக்க முடியும்? அந்த அந்த மாதிரி அளவுக்கு அவர் இல்ல, அவர் வந்து சரித்திரம் படைச்சிட்டு தான் போப்போம். குழந்தை எப்படி பெத்துக்கிறோமோ அந்த மாதிரி அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த இதுல அதுல ஒரு சரித்திரம் படைக்காம போக மாட்டாரு. அது தவறா இருந்ததுன்னா கண்டிப்பா முதல்வர் வந்து இந்த பள்ளிக்கூடத்தை தன்னோட அரசாங்கத்துக்கு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டாதான் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு செக்யூரிட்டி, எங்களுக்கும் ஒரு பெருமையா இருக்கும். நம்ம நிர்வாகத்துல வந்து இப்படி கல்வி கூடங்களையாவது அட்லீஸ்ட் நம்ம சரியான முறையில வச்சிருக்கணும். மதுவந்தி வந்து இது பிராமணர்கள் நடத்துற பள்ளி அப்படின்றனால இவ்வளவு அவதூறுகளை பரப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க, அது அதை பத்தின உங்களுடைய பார்வை என்ன? அது வந்து அவங்க பேசுனது வந்து தனக்கே தன்னோட மரியாதையை கெடுத்துக்கிறாங்க. ஒரு பிள்ளை வந்து அந்த மாதிரி ஆயிருக்குன்றப்போ என்னோட ஸ்கூல்ல இப்படி நடந்து போச்சு, என்னோட ஆசிரியர் விசாரிக்கிறேன், இந்த மாதிரி நடந்திருந்தா இனி நடக்க முடியாத மாதிரி பார்த்து அவரை சஸ்பெண்ட் பண்றேன்றதுதான் வரணும் வாயில இருந்து. ஒரு ஒரு நல்ல நிர்வாகம் நடத்துறவங்க வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ எடுத்துக்க தெரியலன்னா நம்ம அந்த நிர்வாகத்துக்கு போக கூடாது. அந்த சொல்றதே வந்து அவங்க அவங்க மரியாதையை இப்ப குறைச்சிக்கிட்டாங்க. அவங்களுக்கு இத்தனை நாள் அந்த பாட்டி சொத்துல இருந்து வந்து செஞ்சுட்டு இருந்த அந்த மரியாதைய பயந்துகிட்டே இப்ப இருக்கிறவங்க யாரும் மரியாதை தர மாட்டாங்க. நுழும் தன் வாயால் கெடும்ன்ற மாதிரி எடுத்த உடனேயே வந்து இது வந்து அது நான் அப்பவே நினைச்சேன் கட்சி வரும் எல்லாம் பேசுறது வந்து சிறுப்புள்ள தரமா இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. அறியாமையா பேசுறாங்களா, இக்னோரண்டா,
எப்படி இவ்வளோ பெரிய ஸ்கூல் நடத்துறவங்க அங்க போயிட்டு வந்துட்டு இருக்கவங்க இந்த மாதிரி பேசுறவங்க எப்படி அங்க இருக்கலாம்? இனிமேல கூட சொல்றேன், இந்த பேச்ச கேட்ட பிறகாவது அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட இனி வரக்கூடாது. என்ன கேட்டா அந்த அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து என்னோட பாட்டியினோட சொத்துன்னு சொல்லிக்க கூடாதுன்னு சொல்ல வரேன். அவங்க எதுக்கு வந்து நிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு உண்மையில நடத்துறவங்க இருப்பாங்களே, எனக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்றப்போ அந்த சம்பந்தப்பட்ட ஷீலா வந்து பேசலாம், ஷீலா ராஜேந்திரன் மேடம் வந்து பேசலாம், அப்புறம் மத்த பிரின்சிபால்ஸ் வந்து பேசலாம். இப்ப இவங்களே ஒரே ஆள் வந்து எதுக்கு பேசுறாங்க? இது வந்து கட்சி மீட்டிங் எல்லாம் இல்லையே, இது வந்து ஒரு கல்வி கூடத்தையும் நம்ம நாட்டை நிர்ணயிக்கிற விஷயம். இது இது வந்து இவங்க குடும்பத்தோட போகலங்க, இது தமிழ்நாடையே வந்து உங்களுக்கு தமிழ்நாட பத்தி கேவலமா பேச ஆரம்பிச்சுவாங்கல்ல. அது யார் வேணா படிக்கவே வேண்டாம், பணம் வச்சிருந்தீங்கன்னா கல்ல கட்டடம் கட்டிட்டு நீங்க ஸ்கூல் நடத்திடலாம் அப்படின்ட்டு, படிச்சவங்களை வச்சு நடத்திடலான்றதுக்கு நீங்க வந்து அப்ரூவல் கொடுக்கறப்பவே அவங்க பிஎட் எம்எட் பண்ணிருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? போய் பேப்பர்கள் திருத்தி இருக்காங்களா? இப்படிப்பட்டவங்களுக்கு தான் அங்க நீங்க அப்ரூவலே கொடுக்கணும். சும்மா பாட்டி படிச்சுட்டு வந்துட்டாங்கன்றதுக்காக அவங்க பிள்ளைக்கு, இந்திரா காந்தி அம்மாவுக்கே நேருவோட அவங்க கூட போனதுனாலதான் அரசியல் அனுபவம் வந்தது, ஆங்கில புலமைய வளர்த்துக்கிட்டாங்க, அதனால அப்படி இருந்துதான் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. இவங்க இப்படி ஜம்முன்னு யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டிருப்பாங்க, இவங்க வந்துருவாங்க அதுலயும் அர்த்தம் இல்லாம பேசுறாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வந்து ஒரு ரிக்ஷா ஓட்டினாலும் கூட அவங்க பேப்பர் படிக்கிறாங்க, அரசியல் அனுபவம் அதிகம் அவங்களுக்கு. இப்படி பேசுறவங்களை கேட்டாங்கன்னா அவங்க கட்சிக்கும் அசிங்கம், அவங்களே அவங்க கட்சிக்கு வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து அறியாமைன்னு தான் நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். இவ அவங்களுக்கு ஏதோ சொல்லணுமேனு சொல்றாங்களே ஒழிய, இதை நான் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன், பாக்குறேன், இவரை சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றது ஏன் உடனே வரல அப்படின்றது தான், அந்த தன்னடக்கம் ஏன் இல்லை அப்படின்றது தான் கவலையா இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.